ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तथो जयमुतिरये हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरेप्रिये नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगत्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनित्यानन्दा श्री अद्वैता गदाधर अद्वैतागदादरश्रीवासदि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயம் எல்லா செயல்களையுமே மூன்று குணங்களாக பிரித்திருக்கிறார்கள் நம்ம உண்ணக்கூடிய உணவு உடுக்கக்கூடிய உடை பேச்சு பழக்க வழக்கம் சிந்தனை எல்லாமே மூன்று விதமாக பிரித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு முகம் காட்டக்கூடிய கண்ணாடியை மாதிரி கண்ணாடியை பார்த்தா முகத்தில் என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு மனிதனின் செயல்களில் என்னென்ன குறைகள் நிறைகள் உண்டு அவன் எந்த நிலையில் செயல்படுகிறான் அவனுடைய சிந்திப்பது சிந்தனைகள் சரியா உண்ணும் உணவு சரியானதா பேசும் பேச்சுக்கள் உடுக்கும் உடை பழகும் நண்பர்கள் எல்லாமே எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதினேழாவது அத்தியாயத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்போது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மூன்று ஸ்லோகங்கள் வந்து தியாகத்தை பற்றி ந நிறையா தியாகம் அதாவது சேரிட்டி நன்கொடை கொடுப்பார்கள் அந்த தியாகம் அந்த உதவி எந்த குணத்தில் இருக்கு அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு பெரிய பெரிய கோயில்களில் தமிழ்நாட்டில் சிதம்பரம் சிதம்பரம் நடராஜர் கோயில் தஞ்சை பெரிய கோயில் ஸ்ரீரங்கநாதர் கோயில் இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது டியூப் லைட்டில் அதனுடைய பட்டியல் அதில் வந்து உபயம் ராமமூர்த்தி ஐயா வடக்கு வாசல் தொலைபேசி எண் பின்கோடு அப்படின்னு அவங்க கதையை பூரா அந்த அந்த ஃப்ரேமில் எழுதி வச்சுருப்பாங்க நாற்பது ரூபாய்க்கு டியூப் லைட்டை வாங்கி நூறு ரூபாய்க்கு பெயிண்ட்டை வாங்கி அவங்க பேரப்பூரா எழுதி வச்சுருப்பாங்க நான் தான் கொடுத்தேன் என்று தெரிய வேண்டும் இது நல்ல விஷயம் ஆனால் அந்த நன்கொடையை விட சுயநலம் அப்படியே அதை அதை வந்து ஓவர் டேக் பண்ணிவிட்டது அந்த நன்கொடை செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை சுயநலம் மறிகடந்து கடந்து விட்டது அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மூணு ஸ்லோகத்தில் எந்த குணத்தில் அவங்க வந்து தியாகம் செய்கிறார்கள் என்பது முதல்ல கீதை பதினேழாவது அத்தியாயம் பதினொன்றாவது ஸ்லோகம் அஃபல காஞ்சிபீர் யக்ஞோ அதாவது ஃபலம் எதிர்பார்க்காமல் அதிலிருந்து எனக்கு என்ன லாபம் என்று லாபத்தை எதிர்பார்க்காமல் வித்தி திஷ்டோயுஜே எஷ்டைவம் ஏவேத்தி மனக சமாதாய சாத்விக எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய கடமை என்று நினைத்து ஒரு மனிதன் செய்தால் அது வந்து சத்துவகுணம் உண்மையான உயர்ந்த தூய குணம் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் வேடிக்கை சொன்னார் இந்த அரசாங்கத்தில் பணி நடக்கிறது என்ன பணி அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க தெருவோரத்தில் சாலையோரத்தில் குழியை வெட்டி அந்த வேலை செய்வதற்காக மூன்று மனிதர்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கார் ஆய்வாளர் அந்த வழியாக போய் பார்க்கறாரு முன்னாடி ஒரு மனுஷன் வந்து குழியை வெட்டி கொண்டே போகிறான் பின்னாடி ஒரு மனிதன் அடைத்து கொண்டே போகிறான் குழியை அடைத்து கொண்டே போகிறான் ஆய்வாளர் கேட்டார் என்னையா பண்ணுறீங்க முன்னாடி ஒருத்தன் குழியை வெட்டிக்கிட்டே போகிறான் பின்னாடி ஒருத்தன் மூடிக்கிட்டே போகிறான் என்ன விஷயம் உடனே அவர் முதல் மனிதர் சொன்னார் குழி வெட்டுற கான்ட்ராக்ட் என்னுடையது அதனால் நான் குழியை வெட்டுறேன் குழியை மூட வேண்டிய கான்ட்ராக்டர் அவனோடது அதனால் அவன் குழியை மூடுறான் நடுவில் பைப்பு போடுறவன் லீவு வரல ஆனால் நாங்கள் இங்கே கடமையை செய்து கொண்டு இருக்கிறோங்க பாருங்களேன் எவ்வளோ அறிவாளிகளாக இருக்கிறார்கள் எவ்வளவு நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள் பைப்பு போடுறாலும் வரல ஆனால் நாங்கள் இங்கே கடமையை செய்து தானே ஆக வேண்டும் அப்படி கிடையாது அதாவது நம்ம எந்த சேவையை செய்தாலும் நமக்கு முன்னாடி செய்தவர்களுக்கும் பின்னாடி செய்தவர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும் எந்த வேலையை செய்தாலும் இப்போ எங்கள் கோயில் நம்ம கோயிலில் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் சமைக்கணும் அப்போ ஒரு ஒரு நாளைக்கு பல மனிதர்கள் வந்து சமைப்பார்கள் காலையில் ஒருத்தர் நெய்வேத்தியம் சமைப்பார் மதியம் வேறு ஒரு பூசாரி நெய்வேத்தியம் சமைப்பார் இரவு நேரத்தில் வேறு ஒருத்தர் சமைப்பாங்க அங்கே வந்து என்ன சட்டம் என்றால் சமைத்து அதை வந்து இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடிய பானைகளில் அழகாக அடுக்கி வைத்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கழுவி துடைத்து அடுத்து வர்றவருக்கு அது உதவியாக வைத்து விட்டு போக வேண்டும் அப்படி செய்ய நம்ம ஊரில் எப்படி வீடு வெறுக்குவார்கள் என்றால் இந்த வீட்டில் பெருக்கி காலையில் அந்த பக்கம் போட்டுருவாங்க நைட்டு அவங்க பெருக்கி இந்த பக்கம் போட்டுருவாங்க வாழ்க்கை பூரா ரெண்டு வீடும் சுத்தமாகாது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தன் கடமை என்று நினைத்து செய்வதுதான் சாத்விகம் உண்மையான தியாகம் ராமானுஜர் சொன்னார் உப்பை போல் என்று சொன்னார் உப்பு போடுறோம் இல்லையா நல்ல அழகான சமையல் சாம்பார் பண்ணிட்டோம் உப்பை போடுறோம் அதிகமாகிவிட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க உப்பு அதிகமாகிவிட்டது என்று சொல்வார்கள் குறைந்து போனால் உப்பு குறைந்து விட்டது என்று சொல்வார்கள் கணக்கச்சிதமாக இருந்தால் இன்றைக்கி உப்பு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லுவார் அந்த பெருமை யாருக்கு கிடைக்கும் சாம்பாருக்கு கிடைக்கும் ஆனால் குறை குறைந்து போனால் உப்புக்கு குறை சொல்லுவார்கள் ராமானுஜர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சேவையும் தியாகமும் உப்பை போன்று இருக்க வேண்டும் அதிகமும் ஆகக்கூடாது குறையவும் கூடாது அந்த புகழை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு ரொம்ப மன மனநிறைவுடன் நின்று கொள்ள வேண்டும் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகாக சொல்றார் மானதேனா அழகான சமஸ்கிருத வார்த்தை இது அமானீன மானதேனா எல்லாருக்கும் வந்து மரியாதை செலுத்த வேண்டும் ஆனால் யார்கிட்டே இருந்தும் மரியாதை எதிர்பார்க்க கூடாது மானா தமிழில் கூட அந்த வார்த்தையை சொல்லுவார்கள் என் மானம் கப்பல் போய்விட்டது விட்டது என்று சொல்லுவார்கள் மானம் அமானீன யாரிடத்திலிருந்தும் அந்த எதிர்பார்க்காதே மானதேன எல்லாருக்கும் அதை கொடுத்து கொண்டே இரு இருந்தும் மரியாதை எதிர்பார்க்காதே ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய மரியாதையை சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் அதுதான் ஒரு பக்தன் ஒரு ஆன்மீகவாதியின் லட்சணம் ஒரு ஒரு சந்நியாசி இருந்தார் அவரை நான் என் வாழ்க்கையில் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன் பக்தி தீர்த்த சுவாமிகள் என்று அவருடைய அவருக்கு பெயர் தீர்த்த சுவாமிகள் அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கைப்படி தான் சாப்பிடுவார் அவ்வளோதான் சாப்பிடுவார் என்ன இவ்வளவு குறைவாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக அறிவியல் பூர்வமாக பதில் சொல்லுவார் நம்மளுடைய வயிறு ஸ்டொமக் இறைவன் படைத்தது ஒரு உள்ளங்கை அளவு தான்ப்பா படைச்சிருக்கிறாரு அப்படின்றார் அது உண்மைதான் நம்ம இந்த அறிவியல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு தெரியும் ஒரு மனிதனின் வயிறு நம் உள்ளங்கை அளவு தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது அதுக்குள்ளே எவ்வளவு கிலோவை போட்டு நிறச்சிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அப்போ தீர்த்த சுவாமிகள் என்ன செய்வார்னா உள்ளங்கை உண் உணவு தான் உண்ணுவார் ஆனால் அதே நேரம் யார் வந்தாலும் அவர் வந்து உணவு பரிமாறும் அழகு இருக்கு கொஞ்சம் கூட சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் பாயசம் அது ரொம்ப ரொம்ப தனி அது இந்த ஊர் பாயசம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று எல்லாரையும் உணவை சாப்பிடும் இடத்தில் உற்சாகம் மூட்டுவார் நீங்கள் ஏன் சாப்பிடல அவர் கொஞ்சமாக தான் சாப்பிடுவார் நீங்கள் ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்டால் என் வயிறு இவ்வளவு தானே இருக்குது அப்படி அப்புறையே மற்றவங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க என்று கேட்டால் அதுதான் ஒரு என்ன சொல்வது சேவை அதாவது ஒரு பக்தர்களுக்கு சேவை செய்வதுதான் மிக முக்கியம் தன்னிடம் ரொம்ப கண்டிப்பாகவும் மற்றவர்களிடம் ரொம்ப இதாக என்ன சொல்வது லிபரலாக இருப்பாங்க இந்த லிபரலுங்கிறது என்ன சொல்லுவாங்க தமிழில் அவர்களிடம் கண்டிப்பாக இருப்பார்கள் மற்றவர்களிடம் ரொம்ப ஏராளமாக லிபரலுக்கு கரெக்டு தமிழ் வார்த்தை கிடைக்கல தாராளமாக ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப தாராளமாக இருப்பார் ஆனால் கலியுக மனிதர்கள் எப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப தாராளமாக இருந்துக்குவாங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட எல்லாம் கிருஷ்ணருக்கு தெரியுமே நம்ம நம்ம நிலை அவருக்கு தெரியாதா என்ன என்று தன்னைத்தானே சாக்கு போக்கு சொல்லி காப்பாற்றிக் கொள்வது ஆனால் அந்த தவறில் சிறு தவறை இனியொரு மனிதன் செய்து விட்டால் கூட அவனை வந்து கண்டிப்பாக ரொம்ப கேவலப்படுத்தி விடுவது நம்மிடம் கண்டிப்பாகவும் மற்றவர்களிடம் தாராளமாகவும் இருக்க வேண்டும் அது வைணவ லட்சணம் அமானீனமானதேனா எல்லாருக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் யாரிடமும் எந்த மரியாதையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த தியாகம் என்று சொல்வது பேருக்கோ புகழுக்கோ அல்ல அது ஒரு கடமை என்று நினைத்து செய்ய வேண்டும் இப்ப பாருங்க சில அரசியல்வாதிகளெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை செய்தால் அவர்கள் செய்தார்கள் அவர்கள் செய்தார்கள் என்று ஊர் பூரான் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் அரசாங்கத்தில் நாங்கள் அதை செய்தோம் எங்கள் அரசா அது உன் கடமை ஐயா செய்துதான் ஆக வேண்டும் அதுக்குத்தானே உன் எடுத்திருக்காங்க ஒரு டாக்டர் வந்து சொன்ன எப்படி இருக்கும் பாருங்க நான் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் நாற்பது இன்ஜெக்ஷன் கொடுத்த முப்பது பேருக்கு மாத்திரை கொடுத்த இதெல்லாம் வெளியே வந்து சொன்ன அது கடமை செய்து தானே ஆக வேண்டும் ஒரு தாய் சொல்ல முடியுமா என் பிள்ளைக்கு காலையில் குளிப்பாட்டுனே மத்தியானம் பால் ஊட்டுனே சாயங்காலம் தூங்க வச்ச லிஸ்ட்டு போட்டு ரெக்கார்டு பண்ண முடியுமா அது கடமை அப்போ சேவைகள் என்று சொல்வது தற்பெருமைக்காக தற்புகழ்ச்சிக்காக கிடையாது கடமை என்று எண்ணி செய்தால் அது சாத்விக குணத்தில் இருக்கும் சேவை அடுத்தது பதினேழாவது அத்தியாயத்தில் நம்ம அடுத்த ஸ்லோகம் பனிரெண்டாவது ஸ்லோகத்திற்கு போவோம் ரஜோகுணத்தில் இருக்கிறது அபிசந்தாயத்துல பார்த்தம் அபிச்சைவய் யஜ்ஜ தேர்திரேஷ்டா தம் யஜம் வித்தி ராஜசம் பேரும் புகழுக்காக மட்டும் செய்வது அது வந்து ரஜோகுணம் பேரும் புகழுக்காக மட்டுமே செய்வது அதாவது யாருடைய நலன் நலனுக்கோ நன்மைக்கோ இல்லை எனக்கு என்ன கிடைக்கும் இதை செய்தால் என்று நினைத்துக்கொண்டு செய்வது என் வாழ்க்கையில் ஒரு நடந்த ஒரு விஷயம் நான் திகைத்து போன விஷயம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அன்னதான நிகழ்ச்சி நடத்தினோம் ஒரு பெரிய மந்திரி வந்தார் அவர் அன்றைக்கு வந்து இந்த இஸ்கான் இயக்கம் ஹரே கிருஷ்ண இயக்கம் அந்த அளவுக்கு வந்து விளம்பரம் கிடையாது அந்தளவுக்கு மக்களுக்கும் தெரியாது ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அன்னதான நிகழ்ச்சி நடக்குது மந்திரி வந்தார் பக்கத்தில் வந்தார் நீங்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா இஸ்கான் இயக்கம் அப்படியா உங்களுக்கு எங்கெல்லாம் கிளை இருக்குது என்னெல்லாம் சேவை செய்கிறீங்க நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை இந்த ஊரில் இருக்கீங்களா அப்படியெல்லாம் ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருந்தார் அதற்கப்புறம் மைக் எடுத்து பேசினார் நம்மளே திகைத்து போய்விட்டோம் கேட்டால் அவர் வந்து ஏதோ ஐம்பது வருஷம் அந்த இயக்கத்தில் தொண்டு செஞ்ச மாதிரி பேசி கொண்டிருந்தார் இந்த இயக்கம் அன்றைக்கு இப்படி இன்றி அது நான் சொன்ன நாலு வார்த்தையை வச்சு கதை பண்ணிட்டார் அவர் அதுவும் ஒரு திறமை தான் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பே முன்னாடி பேசின நான்கு வார்த்தைகளை வைத்து கொண்டு அரை மணி நேரம் பேசிவிட்டார் கேட்டவங்கெல்லாம் இந்த இயக்கத்தில் பெரிய மனிதராக இருப்பார் போல என்று நினைத்துக் கொண்டார் தற்புகழ்ச்சி தற்புகழ்ச்சி பாடுபவர்களை பிப்பலாயன முனிவர் என்ன சொல்லுகிறார் என்றால் தான் வாந்தி எடுத்ததை தானே உண்ணுவது போல என்று சொல்லுகிறார் ஆன்மீகவாதிப்ப பௌதீக உலகத்தில் நிறைய பேர் தற்புகழ்ச்சி பாடிக்கொள்வார்கள் அது வந்து இயற்கை ஆனால் ஆன்மீகத்தில் உணர்ந்து கொண்ட ஒரு மனிதன் எப்பொழுதுமே தற்புகழ்ச்சியை பாடக்கூடாது தற்புகழ்ச்சி பாடுவது அது வந்து ரொம்ப கேவலமாக பிப்பலாயன முனிவர் வந்து அதை விள விளக்குகிறார் அவர்கள் புகழுக்காக விஷயங்களை செய்வது உலகத்தில் ஒரு அரபு நாட்டில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் என்ன செஞ்சார்ன்னா ஒரு தீவை விலக்கி வாங்கி எவ்வளவோ கோடிக்கணக்கான காசு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு தீவை விலக்கி வாங்கி அதில் வந்து பூந்தோட்டம் அமைச்சார் எப்படி பூந்தோட்டம் அமைச்சார்னா விமானத்தில் பறக்கும்போது கீழே பார்த்தா அவர் பேர் மாதிரி தெரியுமா புரிஞ்சுதா உங்களுக்கு அந்த பூந்தோட்டத்தை அப்படி அழகாக அமைச்சிருக்காரு மேலே ஆகாயத்தில் விமானத்தில் போகும்போது கீழே பார்த்தாருன்னு தெரியும் ரொம்ப செலவு பண்ணி ஓட்டிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி செஞ்சாரு திடீரென்று ஒரு நாளைக்கு இந்த செடிகள்லாம் கரிஞ்சு போச்சு அவருக்கு மாரடைப்பு வந்து செத்தே போயிட்டார் பாருங்க எந்த அளவுக்கு மனிதனுக்கு அதில் இது வசப்பட்டு இருக்கிறான் தற்புகழ்ச்சியில் செடியெல்லாம் காஞ்சி போச்சு அது அவருக்கு அந்த வலி அந்த சுமையை தாங்க முடியவில்லை மாரடைப்பு வந்து இறந்து போய்விட்டார் தற்புகழ்ச்சி ஸ்ரீமத் பாகவதத்தில் பிராச்சீன பர்கிசத் என்ற ஒரு மன்னர் நல்ல அழகான கதை பாகவதத்தில் இந்த பிராச்சீன பர்கிசத் என்ற மன்னர் நிறைய பூஜைகள் செய்கிறார் யாகங்கள் செய்கிறார் ஹோமங்கள் செய்கிறார் நாரத முனிவர் எதற்கு இதை செய்கிறீர்கள் என்னுடைய அரசாங்கத்தை பெரிதாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு அந்த நாடு கிடைக்கணும் இந்த நாடு கிடைக்கணும் அதை பிடிக்க வேண்டும் அதை கீழ்ப்படுத்த வேண்டும் மன்னராய் போயிட்டார் நேரடியாக ஒன்றும் சொல்லவும் முடியாது உடனே நாரத முனிவர் கதை உருவாக்குகிறார் என்ன கதை நவத்வாரே புரே தேஹி ஒரு நாடு அந்த நாட்டிற்குள் ஒன்பது கதவுகள் ஒரு கூண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிளி நம்ம நம்மெல்லாம் பச்சை கிளி கூண்டு பார்த்துருக்கோம் இல்லையா இந்த கூண்டுக்குள்ளே கிளி இருக்கு அந்த கூண்டுக்கு ஒன்பது கதவுகள் இருக்கு இந்த ஒன்பது கதவுகளையும் திறந்து வைத்து கொண்டு கிளி வெளியே பறக்கக்கூடாது அப்படின்னு நினைத்தால் அது அறிவாளித்தனமா முட்டாள்தனமா ஒரு கூண்டு இருக்குது அதுக்குள்ளே கிளி இருக்கு அதில் ஒன்பது கதவு இருக்குது இந்த ஒன்பது கதவையும் திறந்து வைத்துவிட்டு இந்த கிளி வெளியே பறக்கக்கூடாது என்று எதிர்பார்த்தால் அது அறிவாளியா முட்டாளா யாருமே ஆன்சர் சொல்லலையே முட்டாள்தான் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு பறந்து விடும் நாரதர் சொல்லுகிறார் பிராச்சீன பர்ஹி இந்த உடல் ஒரு கூண்டு இதுக்குள்ள உயிர் இருக்கிறது ஒன்பது கதவுகள் கண்கள் இரண்டு மூக்கு காது வாய் கீழே ஒன்பது கதவுகள் இது எல்லாமே திறந்துதான் இருக்கு எப்போ வேணாலும் உயிர் வெளியே போய்விடலாம் எந்த கதவை பௌதிகமாக அதிகம் உபயோகிக்கிறோமோ அந்த கதவு வழியாக உயிர் போய்விடும் எதை வந்து பௌதீக விஷயத்தில் அதிகமாக உபயோகம் செய்து கொண்டே இருக்கிறோமோ அந்த கதவு வழியாக உயிர் போய்விடும் தர்மம் தன் கடமையை செய்யும் பொழுது அதனால் அதுக்குள்ள உயிர் இருக்கும் அவ்வளோதான் என்ன தர்மம் கலியுகத்தில் கலிகாலத்தில் மிகப்பெரிய தர்மம் என்று சொல்வது நாம சங்கீர்த்தனம் கலியுக தர்மம் அதை செய்யும் பொழுது இந்த ஆன்மா இந்த கூண்டுக்குள்ளே இருக்கோ இல்லை எப்போ வேணால் இந்த கூண்டு வழியாக வெளியே போயிடும் அப்போ இரண்டாவது தியாகம் தற்புகழ்ச்சிக்காக செய்யும் தியாகம் இல்லையா இந்த இப்போ அதெல்லாம் இந்த சிஸ்டம் கிடையாது அந்த காலத்திலலாம் கல்யாண வீட்டில் நன்கொடை எழுதும்போது மைக்கில் பேர் சொல்லுவாங்க சோமனூர் சுந்தரேஸ்வரர் நாடார் இரநூத்தம்பது ரூபா ட்ரிப்ளிகேன் பார்த்த சாரதி ஐநூறு ரூபாய் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க அதில் பேரை சொல்லலைன்னா இவங்க போய் சொல்லுவாங்க மைக்கில் என் பேரை நாலு முறை சொல்லையா எல்லோரும் கேட்கட்டும் இதை விட வேடிக்கை என்னவென்றால் நாங்கள் சிரித்து சிரித்து விழுந்த வேடிக்கை சபரிமலையில் நாங்கள் வந்து புத்தக கடை போடுவோம் இரண்டு மாதம் அந்த காலத்தில் சபரிமலையில் நிறையா கூட்டம் வரும் பகவத்கீதையெல்லாம் வி விநியோகம் செய்வதற்காக கடை போடுவோம் கூட்டங்கூட்டமாக மக்கள் வருவார்கள் அதில் பாமர மக்கள் ரொம்ப அதிகம் அங்கே என்னென்னா இந்த கூட்டத்தில் திடீர் திடீர்னு ஆட்கள் காணாமல் போய்விடுவார்கள் உடனே அறிவிப்பு தஞ்சாவூர்லேருந்து மணிகண்ட சுவாமியின் குழுவில் வந்த நாற்பது பேரில் ரெண்டு பேரை காணோம் அப்படின்னு மைக்கில் சொல்லுவாங்க ஐயா முருகதா செங்கிருந்தாலும் சீக்கிரமாக வந்துருங்க இங்கே மணிக்கூண்டு பக்கத்தில் நிற்கிறாங்க இப்படியே நாள் பூரா சொல்லி கொண்டு இருப்பார்கள் இதில் ஏகப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்கன்னா வேண்டும் என்றே கடைக்கு பின்னாடி மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்வார்கள் ஏஐ இப்படி பாருங்க என் பேரை மைக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷம் அது கேட்கறதுக்கு அதனால் போய் தூணுக்கு பின்னாடி மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து நின்று கொள்வார்கள் என் பேரை சொல்கிறாங்க பாருங்கள் மணிகண்ட சாமி நான் தான் நான் தான் அப்படி ஒரு வெறுமை நாங்கள் சிரித்து சிரிச்சிருப்போம் பாருங்கள் தற்புகழ்ச்சிக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்வது இது ரஜோகுணம் அடுத்தது தமோகுணத்தில் உள்ள தியாகத்திற்கு போகலாம் அது பதிமூன்றாவது ஸ்லோகம் பதினேழாவது அத்தியாயத்தில் பதிமூன்று வித்திஹீனம் அஸ்ரத்தானம் மந்திரஹீனம் அதக்ஷீணம் ஸ்ரத்தவிரகிதம் யஜ்யம் தாமசம் பரிச்சக்ஷத்தே ரொம்ப முக்கியம் யாருக்காவது உதவி செய்தாலும் வித்திஹீனம் வேதங்களில் சொல்லப்பட்ட உதவிகளை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் அஸ்ருத்த அன்னம் எந்த தியாகம் செய்தாலும் அது கூட வந்து அன்னம் இறைவனுக்கு படைத்த பிரசாதத்தை கூட கொடுக்க வேண்டும் மந்திரஹீனம் மந்திர உச்சாரணங்கள் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் அதம் அதை செய்த புரோகிதனுக்கு ஏதாவது தட்சணை கொடுக்க வேண்டும் அதை விட ரொம்ப முக்கியம் ஸ்ரத்த நம்பிக்கை இல்லாமல் செய்வது கூடாது இதெல்லாம் தமோ குணமாக வித்திஹீனம் என்ன வேதத்தில் சொல்லியிருக்கோ அதைத்தான் செய்ய வேண்டும் இப்போ ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு நான் ஒன்று ஹோட்டலுக்கு போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் கூட அப்படின்னு கேட்டா உடனே சரி நண்பர் என்று எடுத்து கொடுத்து விடக்கூடாது ஏன் அவன் தவறான ஒரு செயலை செய்ய போகிறான் வேத விதிக்கு புறம்பான ஒரு செயலை செய்ய போகிறான் அந்த மாதிரி தியாகமும் தவறு பாருங்களேன் ரொம்ப வலிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் கேரளாவில் இருக்க நான் தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரியாது இப்போ திருமணம் பிறந்த நாள் விழா எல்லாத்துலேயும் நான்வெஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கேரளாவில் வந்து ரொம்ப சகஜம் தமிழ்நாட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல ஒரு திருமண விழா நடக்குது இல்லை ஒரு பிறந்த நாள் விழா நடக்குது இல்லை வீட்டில் புதுசாக பால் காய்ச்சறாங்க கிரகப்பிரவேசம் நடக்கு இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையா அங்கேயே என்ன கொடுக்குறாங்க அசைவ உணவை கொடுக்குறார்கள் தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படி தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி பரவாயில்ல கேரளா பூரா இருக்குது தீபாவளியாக முதல்ல அசைவ உணவை சாப்பிடுவது ஏகப்பட்டது தீபாவளிக்கு அசைவ உணவு சாப்பிடுவது நான் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன் செய்கிறாங்க நிறைய பேர் இப்போது இதெல்லாம் என்ன நல்ல விஷயம் இதெல்லாம் பாபம் நிறைந்த செயல் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வித்திஹீனம் அது வந்து ரொம்ப பெருமையாக நாங்கள் கோயில் திருவிழாவில் ரெண்டு கடாவை வெட்டிட்டோம் அதில் என்ன பெருமை அந்த உயிரை கொன்று என்ன பலன் கிடைக்க போகுது அப்போது நூறு இரநூறு பேருக்கு உணவு கொடுத்துருக்குறாங்க அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா வித்திஹீனம் ஆட்டை வெட்டி கொண்டு கொடுத்துருக்குற கோயிலில் கோயில் திருவிழாவில் ஆடை வெட்டி கொடுக்குறார்கள் அப்போ வித்திஹீனம் வேதங்களுக்கு புறம்பான செயல் அதுக்கப்புறம் அசுரித்திர அன்னம் எந்த நல்ல செயலை செய்தாலும் அன்னத்தை விஷ்ணுவிற்கு படைத்து விட்டு அங்கே விநியோகம் செய்ய வேண்டும் அதனால் இப்போ நம்ம அநாதாலயங்கள்லாம் போய் அன்னம் கொடுக்குறோம் இல்லைன்னா டொனேஷன் அதுக்கு அதை விட ஒரு படி உயர்ந்தது அந்த அன்னத்தை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து நெய்வேத்தியமாக கொடுப்பது ரொம்ப முக்கியம் அப்போ எந்த நன்கொடையும் இல்லாமல் நடக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு கல்யாண பெண்ணை திருமண விழாவில் எப்படி ஆசீர்வாதம் செய்கிறார்கள் எப்படி பண்ணுறாங்க தாலி கட்டும் போது எதை வைத்து ஆசீர்வாதம் போடுகிறார்கள் அக்ஷதை எதை வைத்து போடுகிறார்கள் ஆசீர்வாதம் எப்படி பண்ணுறாங்க அரிசியும் மஞ்சளையும் கலந்து அதை வந்து தலையில் தூவி எந்த நல்ல செயலும் தானியங்கள் அன்னமில்லாமல் செய்தால் முழுமையடையாது அப்ப என்ன அரிசியை தலையில் போட்டு அட்சதை போட்டு அனுகிரகம் செய்வார்கள் திருமணமாகக்கூடிய பெண்ணுக்கு ரெண்டு கையிலையும் அரிசி எடுத்து அதன் கழுத்தில் அதன் தோளில் தலையில் போட்டு பார்த்துருப்பீங்க இப்படியெல்லாம் போட்டு ஆசிர்வாதம் செய்வார் அன்னம் இல்லாமல் ஒரு விஷயம் முழுமையடையாது அதை வைத்துத்தான் அக்ஷதை பண்ண வேண்டும் தானம் செய்ய வேண்டும் என்ன கொடுத்தாலும் அதில் அன்னம் இருக்க வேண்டும் அப்புறம் மந்திரஹீனம் மந்திரங்கள் இல்லாமல் இருந்தாலும் முழுமை அடையாது அப்போ மந்திரம் எனக்கு தெரியாதுப்பா எந்த மந்திரமும் தெரியாது அப்படியா கவலையே வேண்டாம் நல்ல செயலை செய்யும் பொழுது ஹரே கிருஷ்ணா என்று சொன்னாலே போதும் அது மிகப்பெரிய மந்திரம் எல்லாமே அதில் அடங்கிவிடும் அதுக்கப்புறம் ஸ்ரத்த விரகிதம் நம்பிக்கை இல்லாமல் செய்யவே கூடாது நம்பிக்கை இல்லையா செய்யவே கூடாது அது அது அம்மா ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தினாங்க அதனால் கோயிலுக்கு போகிற வழியில் உண்டியில் பத்து ரூபா போட்டு போகிறா நம்பிக்கை இல்லை என்றால் செய்யவே வேண்டாம் சாமி என்ன வந்து கேட்டாரா நீ காசு கொடுன்று நம்பிக்கை வேண்டும் நாம் செய்யக்கூடிய அனைத்து தெய்வ காரியங்களில் நம்பிக்கை இல்லைன்னா செய்யவே வேண்டாம் அதக்ஷிணம் அது செய்யும் புரோகிதனுக்கு ஏதாவது தட்சணை தட்சணை என்றால் பணம் தான் வேண்டும் என்று இல்லை நல்ல இனிமையான வார்த்தைகளால் மனது குளிரும்படி நன்றி சொன்னாலும் போதும் இல்லை என் கையில் காசு இருக்குது பரவாயில்ல ஒரு பழத்தை கொடு இல்லை என்றால் அவன் ரொம்ப ஏழையானவன் அவனுக்கு ஒரு தூ ஆடையை கொடு கட்டோ உபனிஷத்தில் நச்சிக்கேத்தஸ் என்ற குழந்தையின் தந்தை பெரும் பிராமணர் அவங்க அப்பா என்ன செய்வார் பெரிய யாகம் பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு வரக்கூடிய அந்தணர்களுக்கு கெட்டுப்போன பழம் அவருக்கு வேண்டாத பொருட்களை எல்லாம் தானமாக கொடுத்து விடுவார் பிள்ளை ரொம்ப கோபத்தில் நச்சுக்கேத்த போய் தந்தையிடம் கேட்கிறார் என்ன இப்படி கொடுக்குறீங்க நீ அதிகமாக பேசினால் உன்னை பிடித்து யமனுக்கு நான் தானமாக கொடுத்து விடுவேன் என்று தந்தை மிரட்டுகிறார் அந்த குழந்தை சொல்லிட்டா பரவாயில்ல என்ன கொடுத்துக்கோங்க என்று அந்த குழந்தை யமதர்மனிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அந்த பேச்சுவார்த்தை தான் கட்டோபனிஷத் என்ற புத்தகமாக மாறியது அப்போ அழகான ஸ்லோகங்கள் இன்றைக்கு நம்ம பார்த்தது மூன்று விதமான தியாகம் சத்வகுணம் கடமை என்று எண்ணி எந்த புகழும் எதிர்பார்க்காமல் செய்வது சத்வகுணம் தற்புகழ்ச்சிக்காக செய்து கொள்வது ரஜோகுணம் மந்திரங்கள் கிடையாது வேதத்திற்கு புறம்பானது தட்சிணை கிடையாது நம்பிக்கை கிடையாது அப்படியெல்லாம் செய்வது அது வந்து தமோகுணம் நான் இது பார்த்துருக்கேன் ஆடிப்பெருக்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீர்கள் இறந்து போன மூதாதையர்களுக்கு பித்திருக்களுக்கு பூஜை செய்யும் நாள் தான் ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு இறந்து போனவர்களுக்காக செய்வார்கள் அப்போது நான் நான் கண்ணால் பார்த்ததுண்டு சில அந்தணர்கள் அதை செய்வார்கள் அன்றைக்கி பெரும் கூட்டம் 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 சரியான கூட்டம் கியூவில் நிற்பாங்க பித்திருக்களுக்கு பூஜை செய்வதற்கு உடனே உட்கார வைப்பார் கற்பூரத்தை பற்றி வைப்பார் இந்த ஊதுபத்தியை பற்றி வைப்பார் என்ன மந்திரம் அந்த மந்திரம் கையில் கொஞ்சம் தண்ணியை கொடுத்து மந்திரத்தை எல்லாம் சொல்லி ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பித்ரு பூஜை சரி போங்க அடுத்த ஆள் வாங்க அடுத்த ஆள் வந்து அதுக்குள்ளே கற்பூரத்தை ஊதுபத்தியெல்லாம் அணைச்சி வச்சுருவார் ஆடி அமாவாசை கரெக்ட் சுந்தர்ராமன் ஜி ரொம்ப நன்றி அணைச்சி வச்சிருவார் அடுத்து அதை பற்ற வைப்பார் வேதங்கள் படி ஆடி அம்மாவாசை செய்யக்கூடிய அந்தணன் உயிருடன் இருக்கும் மனிதர்களுக்கும் இறந்து போன பித்திருக்களுக்கும் நடுவில் பாலமாக அமைகிறான் கீழே இருந்து சேவையை வாங்கி மேலே கொடுப்பது அவர்களிடமிருந்து அனுகிரகம் அருளை வாங்கி கீழே கொடுப்பது ஒரு பித்ரு பூஜை செய்ய வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் அந்த அந்தணன் நூற்றி எட்டு காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்திருக்க வேண்டும் அந்த பாலம் சுத்தமாக இருந்தால் தான் கீழே இருந்து மேலே போகும் மேலேருந்து கீழே வரும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அது தோஷமாக மாறிவிடும் இது குணம் இப்படி மூன்று விதமான குணங்கள் அழகான ஸ்லோகம் நன்றி ஹரே கிருஷ்ணா